அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒளிவாங்கியில் பேசுவதற்கு நன்றி சொல்லிக்கொண்டு, மிக அற்புதமான இந்த கவியரங்கத்தில் கவிதை வாசித்த அனைத்து கவிஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்வார்கள். அதனால் செவி உணவு இருக்கின்ற காரணத்தினால் வயிற்றுக்கு உணவு தாமதமாக தேவைப்படும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, கவிதைகள்தான் புரட்சியை ஏற்படுத்தியது, கவிதைகள்தான் கதைகளை உருவாக்கியது, கவிதைகள்தான் விதைகளை உருவாக்கியது, கவிதைகள்தான் கவியை உருவாக்கியது என்று சொன்னால், கவிதையில் உள்ள எந்த ஒரு எழுத்தை எடுத்தாலும் பொருள் இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் கவிதையின் என்கின்ற தலைப்பு. அந்த வகையில் அருமையாக கவிதை வாசித்த அத்தனை கவிஞர்களுக்கும் நான் ஒரு கவிஞர் அல்ல, ஒரு கல்வியாளர் என்கின்ற முறையில் சின்னஞ்சிறிய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். பாரதியின் கவிதை ஒரு புரட்சியை உண்டாக்கியது. அவன் சொன்ன கவிதையில் இரண்டு வரிகளைத்தான் நாம் எங்கும் உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று சொல்லி இறுதியாக உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று சொல்கின்றோம். ஆனால் பாரதி சொன்ன இடையில் உள்ள சொற்களை எடுத்து பார்த்தால் எவருக்கும் அச்சம் இருக்காது என்பது அந்த கவிதையின் பொருள். இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. கச்சை மாதர் அணிந்து வந்து கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இறுதியாக ஒரு வரி எல்லோருக்கும் பொருந்தும் வரி, நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று அன்று பாடிய முண்டாச கவிஞனின் கவிதை இன்று வரை நம்மை அச்சமில்லாமல் வாழ செய்திருக்கின்றது. பாரதிதாசனின் கவிதைகள் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா என்ற அந்த அற்புதமான கவிதை, தமிழை பற்றி அவர் பாடிய கவிதை, துன்பம் நேருகையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்கின்ற அற்புதமான அந்த தமிழுக்காக பாடிய கவிதை காதல் பாடலாக திரையிலே வந்தது. அதற்காக பாரதிதாசன் கவலை கொண்ட அளவுக்கு எல்லையே இல்லை. கண்ணதாசனின் கவிதைகள் என்று சொன்னால் அற்புதமான ஒரு கவிதைகள், அந்த அனுபவ கவிதையை சொல்லியிருப்பார். பிறப்பனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். படிப்பனப்படுவது யாதனை கேட்டேன், படித்து பார் என்று இறைவன் பணித்தான். கொடையனப்படுவது யாதனை கேட்டேன், கொடுத்து பார் என்று இறைவன் பணித்தான். இப்படியே சொல்லிக்கொண்டு வருகின்றவர் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்பார். சரி, எல்லாத்தையும் விற்று இறப்பனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அனுபவித்தே வாழ்வது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என்றேன், ஆண்டவன் சற்று அருகே வந்து அனுபவமே நான் தான் என்றான். இப்படியாக கவிதை முடியும். ஆக கவிதைகள் என்பது நம்முடைய மனதை உற்சாகப்படுத்தக்கூடியது, ஊக்கமூட்டக்கூடியது, நம்முடைய மனதை புத்தாக்கம் செய்யக்கூடியது. அப்படியப்பட்ட கவிதைகளை படைக்கின்ற சமூகம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்மொழி சமூகமாகத்தான் இருக்க முடியும். அதற்காக நாம் எல்லோரும் தமிழ்மொழி சமூகம் என்பதை நிச்சயமாக மார்தட்டி பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியோடு இன்று ஒரு சின்ன சிறிய தகவல் உங்களுக்கு இணையதளத்திலே வந்திருக்கும். இருந்தாலும் நம்முடைய அம்பேத்கர் இந்த கட்டிட பொறியாளர்கள் சங்கம், அந்த கட்டிட உறுப்பினர்கள் சங்கம் ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். மாமன்னர் கட்டிய, ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலிலே உள்ள கல்வெட்டுகளில் இருந்த பிரம்மி எழுத்துக்களை எடுத்துவிட்டு வேற்றுமொழி எழுத்துக்களை பதிப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார்கள். அது எந்தளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. இருந்தாலும் நம்முடைய இடத்தை சென்று நாம் பார்ப்பது கடமை என்கின்ற அடிப்படையில் எல்லோரும் சென்று அதற்காக நம்முடைய மொழியை காக்க போராட வேண்டும் என்கின்ற என்னுடைய பதிவை தெரிவித்து கொண்டு கவிதைக்குள் நுழைகின்றேன். முதலில் வாசித்த வைசி கலைச்செல்வன் அவர்கள் அருமையாக கவிதை வாசித்தார். அவருடைய கவிதையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், இன்று விட்டு வைப்போம் நாளை வேட்டு வைப்போம் என்று அவர் வாசித்தார். இன்று ஏன் விட்டு வைக்க வேண்டும்? இன்றைய செயலை இன்றே செய்வதுதானே நல்லது.
நாளை என்று ஒருபோதும் வர முடியாது. நாளை என்று பலகையிலே எழுதிவிட்டால் அது நாளையாகத்தான் இருக்க முடியும். காலங்கள் நமக்காக காத்திருக்கையில், காலதாமதமாக எதையும் செய்கையில் காலங்களே காலமாகிவிடுகின்றன. ஆகவே இன்று மட்டும் விட்டு வைக்க வேண்டாம். இன்றே வேட்டு வைத்து இன்றே பிரச்சனைகளை முடிப்பதுதான் கவிதையின் சாலச்சிறந்ததாக இருக்க முடியும் என்று என்னுடைய கருத்தை பதிவாக்கி கொண்டு, அவர் தலைப்பிற்கு ஏற்ற மாதிரி மிக கலைச்செல்வன் என்கின்ற பெயர் கொண்டதனால் கலையோடு செல்வ வளத்தோடு அவர் கவிதை பாடினார் என்கின்ற செய்தியை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக, மறக்க முடியுமா? மறக்க முடியுமா என்றாலே கலைஞர் நினைவுக்கு வந்து விடுவார். ஏனென்றால் அந்த மறக்க முடியுமா என்கின்ற அவர் அரசியல் சாருக்கு அப்பாற்பட்டு அவருடைய எழுத்துக்கள் இன்றளவும் தமிழனை பேச வைக்கிறது என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதனையும் மிக சாமானியனாக பேச வைக்க முடியும் என்று சொன்னால், திராவிட இயக்கங்கள் இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் தான் போயிருக்கும். நாம் வேண்டுமானால் சொல்லலாம், திராவிடம் வேண்டாம், தமிழ் தேசியம் வேண்டும், தமிழ் தனித்தமிழ் வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் திராவிடம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் வீழ்ந்திருப்போம். சொற்களால் கட்டிய அந்த மாலை தான் கலைஞர் என்கின்ற மாலை. அதனால் நான் கலைஞர் கட்சி என்று பொருள் அல்ல, கலைஞரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் சொற்களால் மக்களை கட்டியவர் என்கின்ற காரணத்தினால் எனக்கு மிக பிடிக்கும். அந்த மறக்க முடியுமா என்கின்ற கருத்தில் மீண்டும் பிறப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். தீட்டு படிக்காதே என்று சொன்னது மானுடம், நீட்டு படி என்று சொல்லுது, படிக்காவிட்டால் அது மனு தர்மம் என்று ஒரு செய்தியை பதிவு செய்தார். மௌனம் வெடிக்கும், புரட்சி விரியும் என்று சொன்னார்கள். உலகத்திலே மிக சிறந்த ஆயுதம் எது என்று சொன்னால் மௌனம்தான் மிகச்சிறந்த ஆயுதம். நாம் எல்லாம் நினைத்து கொள்வோம், அறிவால் கத்தி கடப்பாறை என்று நினைத்து கொள்வோம். மிகப்பெரிய மலைகளை கூட ஒரு கோடாரியால், ஒரு பொக்லைனரால், ஒரு அறிவாளால் வெட்ட முடியாத மிகப்பெரிய மலையை ஒரு சிறிய வேப்பம் விதை சென்று வெடிக்க வைக்க முடியும் என்று சொன்னால் மௌனம்தான் புரட்சியாக மாற முடியும். அந்த வகையில் அவருடைய கவிதையை மிகவும் பாராட்டுகின்றேன். மிக அற்புதமான கவிதையை அன்பிற்கினிய கவிஞர் விஜயன் அவர்கள் வாசித்திருக்கின்றார். அடுத்ததாக, நமத்து போச்சு சிந்தனைகள் என்கின்ற தலைப்பில் திரு புது கவிஞர் என்று சொன்னார்கள். அவர் புது கவிஞராக தெரியவில்லை, கிட்டத்தட்ட மரபு கவிஞரை ஒட்டி அவருடைய பேசிய பேச்சுக்கள். அவருடைய உடல் மொழி என்பது மிக சிற்ப ஒரு எல்லோரையும் ரசிக்க வைத்தது. அவருடைய சொல் மொழியை விட உடல் மொழி, நான் இல்லை என்று சொன்னால் என்கின்ற அந்த இருமாப்பில் பேசிய அந்த வார்த்தை கவிஞர் யோகானந்தம் அவர்கள் பேசினார்கள். மிக அற்புதமாக இருந்தது. அந்த கவிஞர்களை நிச்சயமாக நாம் அந்த அவருடைய சிந்தனைகளை, அவர் சொல்லக்கூடிய சிந்தனைகள் மறுபடியும் சொல்லிக்கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், யார் ஒருவர் சாதி இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் சாதி பார்ப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே சாதி இல்லை என்று சொல்லாதீர்கள், பார்க்காமலே இருந்து விடுவோமே. அதற்குள் நுழைந்து சாதி இல்லை இல்லை என்று சொல்லி நான் இருக்கிறேன் என்பதனை மறுபடியும் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவையிருப்பங்க நீங்கள் எல்லோரும் என்னுடைய கருத்துக்களோடு இசைந்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் இந்த செய்தியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். மறுபடியும் சாதிக்குள் போக வேண்டாம், சாதிக்க போவோம். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் என்கின்ற செய்தியை சொல்லிக்கொண்டு கவிஞர் மரபு யோகானந்தம் என்று சொன்னார்கள். மரபு யோகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது, முற்றுப்புள்ளி என்று கவிஞர் மிடறு முருகதாஸ் அவர்கள் கவிதை வாசித்தார். முற்றுப்புள்ளி அருகில் கொஞ்சம் சின்னஞ்சிறிய புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் தொடரானதே என்று கவிஞர் ஒரு பாடல் வரியிலே இருக்கும். அந்த முற்றுப்புள்ளிக்கு பக்கத்தில் நம்ம சின்னஞ்சிறிய புள்ளிகள் வைப்போமே, ஏன் முற்றுப்புள்ளியை வைக்கணும்? தொடர்கதை ஆகிவிட்டு போட்டுமே. ஏன்னா மனித வரலாறு என்பது முற்றுப்புள்ளியோடு முடிந்து விடாது. அதில் நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். கருவறை முதல் கொண்டு முற்றுப்புள்ளி ஒரு புள்ளியில் தொடங்குகிறது என்று சொன்னார்கள். அதில் தான் சார்ந்திருக்கின்ற அரசியலையும் கொஞ்சம் புகுத்தி நீலப்புள்ளி கலக்க வேண்டும் என்று அந்த கவிஞர் பாடிய லாபகம் மிக அற்புதமாக இருந்தது. ஏனென்றால் நாம் எதை நேசிக்கின்றோமோ அது நமக்குள் இயல்பாகவே வந்துவிடும். அதனால் நேசிப்பதில் ஒன்றும் தவறில்லை, நாம் நிச்சயமாக நேசித்து கொண்டே இருப்போம். அந்த நீலம் என்பது சாதி அடையாளம் இல்லை, நீலம் என்பது வெற்றியின் அடையாளம். பொதுவாக நீல நிறத்தை உடுத்தி கொண்டால் கொசுக்கள் கடிக்காது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கொசு வலையை நீல நிறத்தில் வாங்கி சென்றோம் என்றால் கொசுக்கள் உள்ளே வராது. அதனால் தொந்தரவுகள் இருக்காது என்பதற்காக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நீல நிறத்தை தேர்ந்தெடுத்தார். இதுதான் நம்முடைய நீல நிறத்திற்கான அடிப்படை.
மிக அற்புதமான வரிகளில் இன்னொன்றையும் சொன்னார். நிலம், நீர், காற்று இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை தான் அவர் துணைக்கு அழைத்திருக்கின்றார், மனிதரை அல்ல. இந்த செய்தியில் ஒரு செய்தியை நான் சொல்லியே ஆக வேண்டும். இயற்கையை எதிர்த்து எந்த மனிதனாலும் வெற்றி காணவே முடியாது. நாம் ஆனால் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கின்றோம். இயற்கையை ஒருபொழுதும் அழிக்க முடியாது. ஆக்க முடியாததை அழிக்க வேண்டிய அவசியமில்லை, அழிக்க முடியாததை ஆக்க வேண்டிய அவசியமில்லை. இதுதான் இயற்கை என்கின்ற பொருளில் அந்த முற்றுப்புள்ளி கவிதை நிறைப்புள்ளியாக எனக்கு தெரிந்தது என்கின்ற செய்தியை இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன். அதுபோல தேர்தல் திருவிழா என்று ஹரிபாஸ்கர் அவர்கள் கவிதை வாசித்தார். தேர்தல்கள் எப்பொழுதுமே திருவிழாக்களாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும்பொழுது அந்த வசனங்களை பேசிக்கொண்டு கொடி பிடித்து கொண்டு ஓட்டு கேட்க வீதி வீதியாக சென்றிருக்கின்றோம். அது எங்களுடைய பெற்றோர்கள் என்ன கட்சியில் இருக்கின்றார்களோ அந்த கட்சி தான் உயர்ந்த கட்சியாக எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் போயிருக்கின்றோம். இந்த கவிதையின் ஊடலை ஒரு அரசியலும் பேசியிருக்கின்றார். டீ கடை வைத்தவர், டீ கடை டீ ஆத்துபவர் என்று. அவர் டீ கடை வைத்தால் என்றேன், பெட்டி கடை வைத்தால் என்றேன். நமக்கு அரசியல் வேண்டும், தயவு செய்து சொல்கின்றேன், அரசியல் வேண்டாம் என்று நிராகரிக்காதீர்கள். அரசியல்தான் மனிதனை ஆட்படுத்தும். அரசியல் இல்லை என்று சொன்னால் நமக்கு எப்படி கல்வி கிடைக்கும்? அரசியல் இல்லை என்று சொன்னால் நமக்கு எப்படி வீடு கிடைக்கும், போக்குவரத்து கிடைக்கும்? நாம் எல்லாம் அரசியல்வாதிகளை குறை சொல்லி பழகி கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நிறைகளையும் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசியல்வாதியாக இருப்பது என்பது சாமானியமான விஷயம் அல்ல, ஒரு புத்தரை போன்றது. ஏனென்றால் அவர் தன் மனைவி மக்களோடு எத்தனை நாள் வாழ்ந்திருப்பார், தன் சொந்த பந்தங்கள் திருவிழாவிற்கு எத்தனை நாள் போயிருப்பார், இயல்பாக சென்று டீ கடையிலே அந்த தேநீர் கோப்பை எப்படி சுற்றி சுற்றி அவர் குடித்திருக்க முடியும்? இவையெல்லாம் அரசியல் என்கின்ற அந்த துறவு மனப்பான்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் அரசியல் என்பது புனிதமானது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் சாக்கடை அல்ல, அரசியல் புனிதமானது என்பதனை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் வேண்டியவர்கள் விலகி சென்றால் வேண்டாதவர்கள் ஒட்டிக்கொள்வார்கள். ஆக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற கொள்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மிக அற்புதமான அந்த கவிதை தேர்தல் திருவிழா. நல்ல அந்த தேர்தல் திருவிழாவில் நாங்களும் வடம் பிடித்து உங்களோடு ஊர்கலமாய் வந்தோம் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக கிரிஷ் அவர்கள், சாமி கிரிஷ் அவர்கள் விளம்பர வியாதி என்று ஒரு கவிதை வாசித்தார். பொதுவாக நம்ம வீட்டிலே பழமொழி ஒன்று இருக்கும், ஒரு செய்தியை விளம்பரப்படுத்த வேண்டுமென்றால் அதை ரகசியமாக ஒரு பெண்ணிடம் சொல்லிவை என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து வாயில் நிற்காதான், ரகசியமாக சொன்னோம்னா தெரியாதா பத்தியா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களை துரோகி, அதாவது எதிரிகளை விட நண்பர்கள் ஆபத்தானவர்கள். நான் இதை அனுபவமாக சொல்கிறேன். ஏன்னா எதிரி வந்து நம்மளை பற்றி பேசினா அந்த புனிதா இருக்காங்கல்ல அப்படின்னா அந்த அம்மாவை பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு அதுக்கும் பிடிக்காதுன்னு ஒரே வார்த்தையோட போயிடும். நண்பர்கிட்ட கேட்பாங்க, புனிதா எப்படி இருக்காங்கன்னு. ஐயோ ஏன் கேட்குறீங்க, அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் இந்த காலேஜை விற்கலாம் நினச்சாங்க, அதை பண்ணாலும் நினச்சாங்க, இது பண்ணாலும் நினச்சாங்கன்னு நம்முடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க எழுதுகிறவர் யாருன்னா நம்மளுடைய நண்பராக இருப்பாங்க. ஏமா அதை சொன்னியா அப்படின்னா, ஏன் சொன்னால் என்ன, அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியும், இது தெரியணுமா, வேண்டியது இல்லையே. அப்போ நண்பர்கள் ஆபத்தானவர்களாக இருப்பார்கள். இது எதுக்கு சொல்கிறேன் என்றால் இந்த விளம்பரங்கள் கண்ணீர் அஞ்சலி சூரட்டிகளை பார்க்கும்பொழுது பச்சிளம் குழந்தை இருந்ததை அந்த சூரட்டிகளில் பார்க்கும்போது நெஞ்சம் பதபதைக்கிறது. யாருடைய குழந்தைகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு பச்சிளம் குழந்தையை மரணம் செய்தது எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே அந்த கண்ணீர் அஞ்சலி சூரட்டிகளை தவிர்ப்பது என்பது மிக நல்ல செய்தி என்கின்ற ஒரு பதிவை இங்கே வைக்கின்றேன். அவர் சொன்னார், என்னுடைய கணவர் கூட ஒரு கவிதை எழுதியிருந்தார் தொலைக்காட்சி வந்த புதிதில். என் மனைவி என்னை நன்றாகவே கவனிக்கிறாள் தொலைக்காட்சி விளம்பர இடைவேளையில் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஏன்னா அந்த சீரியல் போடுறதுக்குள்ளே அந்த விளம்பரம் வரும்போது தான் போய் சாம்பார் எடுத்துகிட்டு வருவான் போவேன், விளம்பரம் போடும்போது ரசம் எடுத்துகிட்டு வருவான் போவேன், இந்த அவர் மெதுவாக சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு. இது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, மரபணுக்களில் ஒட்டி போன செய்தி. விளம்பரங்கள் எல்லோருக்குமே தேவை. நான் வருகிறேன் என்றால் நின்றால் நிமிர்ந்தால் புகைப்படங்கள், செய்தித்தாளிலே சிரிக்கும் சித்திரங்கள், விண்மூட்ட வான வேடிக்கைகள், இப்படி என்ற விளம்பரம் இருந்தால்தான் நான் வருவேன் என்று சொல்வார்கள். இந்த பதாகையில் நான் நிச்சயமாக சத்தியமாக என்னுடைய புகைப்படத்தை போடாதீர்கள் என்று சொன்னேன். அவர்கள் அன்பின் மிகுதியால் எப்படி போட வேண்டும் என்பதாக இணையதளத்திலே எடுத்து சென்று போட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னால் விளம்பரம் அல்லவா, எல்லோரும் பார்க்கிறீர்கள் அல்லவா, நான் மிக அழகாக தெரிகிறேன் அல்லவா, ஆகவே விளம்பரம் மிக பிடித்திருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து வெளிவருவது தான் நம்முடைய புத்திசாலித்தனம் என்பதனை இந்த கவிதை நமக்கு பதிவு செய்திருக்கின்றது, மிக அருமை. அதுபோல ஸ்டாலின் சரவணன், ஆரஞ்சு மணக்கும் பசி அவருடைய நூலை நான் ஆய்வு செய்தேன். மிக அற்புதமான, அதாவது மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்குற மாதிரி, தண்ணீருக்கு எப்படி தாகம் எடுக்க முடியும்,
கவிஞருக்கு எப்படி கவிதை பஞ்சமாக இருக்க முடியும்? ஆசிரியர் ஸ்டாலின் சரவணன் அவர்கள் மிக அற்புதமான தஞ்சை மாநகரில் அவர் இல்லாத கருத்தரங்கங்கள், ஆய்வரங்கங்கள் இல்லை என்று சொல்லலாம். அவர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரராக இருந்தாலும் தஞ்சைக்கு சொந்தக்காரர் என்பதனை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அவர் நல்ல அருமையாக சொன்னார், முத்துக்கருப்பன் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு மாதா கோயிலில் வளம் வந்துட்டு அந்த எலும்பிச்சம்பழத்தை பொக்லைனில் வச்சு நசுக்கி அங்கே ஓட்டுற ஒரு பேர் இஸ்மாயிலாக கூட இருக்கலாம், நமக்கு மதம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்முடைய ஒற்றுமை. மரியம்மாள், மாரியம்மாள், மேரியம்மாள், இதுதான் நம்முடைய சமூகம். இன்ஷா அல்லா இந்த தேசம் இருக்க வேண்டும் நல்லா. ஹரே ராமா, இப்படி ஆகலாமா? கர்த்தரே இவ்வுலகை காப்பீரே என்று கவிதைகள் மூலம் நம்முடைய சமூகத்தை ஒன்றுபட வைக்கின்ற தமிழ் அற்புதமான கவிதை வரிகள் ஸ்டாலின் சரவணன் அவர்களின் கவிதை வரிகள். அதுபோல் கவிஞர் செல்லி மனோகர் என்ன அதாவது திராவிட சிந்தனையோடு அவர் இருக்கிறார் என்பதனை அவருடைய உடல் மொழி, அவருடைய சொல் மொழி, அவருடைய கவிதைகள் எல்லாம் தெரிந்தது. நான் கண்டுபிடித்து கொண்டேன், இவர் நிச்சயமாக ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்பதனை கண்டுபிடித்து கொண்டேன். ஏனென்றால் அந்த பக்குவம் எல்லாருக்கும் வந்துவிடாது. அந்த அவர் இருக்கையில் அமரும் போதே நான் யார் என்பதனை அந்த இருக்கை அடையாளப்படுத்திவிடும். அதுபோல அவர் இருக்கை முழுவதுமாக ஆக்கிரமித்து அமர்ந்த அந்த விதமே அவர் நிச்சயமாக ஒரு போராளி குணமாகத்தான் இருப்பார் என்பதனை அந்த கவிதை வாசிப்பில் தெரிந்து கொண்டேன். அவர் தொடாமல் விடாதே என்று சொன்னார். ஆனால் வட்டாட்சியருக்கும் வாக்குச்சாவடியை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா அந்த தொடுதல் என்பது மிக ஸ்பரிசமானது. நீங்கள் மனநோய ஒரு நோயாளியை பார்த்து அவருக்கு நீங்கள் ஆரஞ்சு பழம் வாங்க வேணாம், சாத்துக்குடி வாங்க வேணாம், ஹார்லிக்ஸ் வாங்க வேணாம், ஒன்றுமே கிடையாது. சும்மா தலையை தடவி என்னப்பா ஜுரம் அடிக்குதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், அதுதான் மருந்து. அதனால தான் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போய் இப்போ நம்முடைய நாட்டின் பிரதமர் நோயாளிகளை பார்த்து தன்னுடைய கரங்களின் மூலமாக ஆறுதல் சொன்னார் என்று சொல்கிறார்கள். நம்முடைய அந்த எண்ணங்கள் நம்முடைய உடல் மொழியாக நம்முடைய தொடுகையின் மூலமாக வெளிவரும் என்பதை தான் சொல்கிறார்கள். தொடாதே என்று சொல்வதெல்லாம் மறைத்து விடுங்கள், தொடுவோம், நம்மளை அங்காளைத்துக் கொள்வோம். ஐயா அவர்கள் அனுசரிக்கும் போதே மிக இரு கரங்களையும் தழுவி அவர்கள் எல்லோரையும் வாழ்த்தினார்கள். இதெல்லாம் வேண்டும். நாம் சொல்லுவோம், உனக்கு நேரம் இந்த எப்பயாச்சும் உனக்கு தேவைன்னா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம். தேவைன்னா தாங்க பேசணும், தேவை இல்லாமல் பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் பேசுகிறோன்னு. தேவையில்லாமல் பேசவே வேண்டியதில்லை. நான் என் தோழிகிட்ட சொல்லுவாங்க, கவிஞர் வெண்ணிலா தோழி இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த பருந்த நீ எப்போயாவது தேவைன்னா தான் பேசுவே அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், வெண்ணிலா நீ ஆசிரியர், கவிஞர், அதுவும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெண் கவிஞர், தேவையில்லாமல் பேசி ஏன் உன் நேரத்தை கெடுக்கணும், அதனால் தேவையாக இருக்கும்போது பேசுகிறேன் சொல்லு இப்போ செய்தி அப்படின்னு சொல்லுவேன். அவளும் சொல்லுவா இது மாதிரி பேசிக்கொள்வோம். ஆக இது தேவையான மகிழ்வான ஒரு அரங்கமாக நான் பார்க்கின்றேன். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சுக்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்கும், ஒரு பெண்ணாக என்னுடைய தங்கையை மட்டும் நான் அழைத்து வந்தேன், மேடையிலும் பெண் இல்லை, அரங்கத்திலும் பெண் இல்லை, நான் ஒரு பெண், நான் என்னை பெண்ணாக உணரவில்லை, நான் ஒரு சமமான ஒரு பாலினத்தவராக உணர்கின்றேன், ஆணுக்கு பெண் சரிநிகம் சமமானம் என்று சொன்னார். அந்த வகையில் இந்த கரம்பக்குடி மண்ணை நான் போகும்போது ஒரு பிடி எடுத்துக்கொண்டு என்னுடைய உயிரிலும் போட்டு இந்த கரம்பக்குடி மண் மாதிரி என் ஊரும் வர வேண்டும் என்பதனை ஒரு பேராசையில் உங்கள் மண்ணை ஒரு பிடி எடுத்துக்கொள்கிறேன் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் மண்ணை நேசிக்க வேண்டும். மண்ணை நேசிக்காத எந்த மனிதனும் மக்களை நேசிக்க மாட்டான். ஆகையே மண்ணை நேசிக்க வேண்டும். குழந்தைகளை நீங்கள் கரம்பக்குடியிலே கட்டி கொடுத்தால், பெண்களை கட்டி கொடுத்தால் 100 பவுன் நகை போடாதீங்க, 500 பவுன் நகை போடாதீங்க, வாகனம் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு 1 ஏக்கரோ 1 மாவோ 1 பிளாட்டோ நிலம் வாங்கி கொடுக்க பெண்களுக்கு அது போதுங்க, நாங்கள் வச்சுட்டு பிழைச்சிருவோம். ஏன்னா 100 பவுன் நகை வாங்கி கொடுப்பீங்க, மாப்பிள்ளை என்ன செய்வார், அந்த நகையை கொடுப்பான், நமக்கு தானே இடம் வாங்க போகிறோன்னு 100 பவுனே அன்னைக்கே கொண்டு விற்றுருவார், அன்னைக்கே அடகு வச்சுருவார். அதனால் நிலங்களை மீட்டெடுப்போம், நிலங்களை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இருப்போம். வினோபாஜி சொன்னதை போல நில உடைமையாக்குவோம் இந்த சமூகத்தை. அதற்கு கரம்பக்குடி தான் தமிழ்நாட்டிலே முன்னுதாரணமான கிராமம் என்கின்ற செயல்பாடோடு இந்த அரிய வாய்ப்பினை தந்த ஒவ்வொரு மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிவிடையே சாரிகின்றேன். நன்றி, வணக்கம்.